ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வித் மீ துரைராஜ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குங்க. அது ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை எங்களை மாதிரி ஆட்களாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ஆதித்யாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். நான்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன், அதே மாதிரி நீங்களும் பார்ப்பீங்க. அதை தாண்டி ரொம்பவே மன அழுத்தம் இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யார்கிட்ட பேசுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் தான் நம்ம சுஜிதா மேடம் கிட்ட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவங்க ஹானரபிள் டாக்டரேட் அவார்ட் 2019 வாங்கியிருக்காங்க. அந்த 8 வருட அனுபவத்தோட இன்னமும் சைக்காலஜிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சோசியல் சர்வீஸும் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனில் ஆன்டி சூசைட் விங்கில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் சுஜிதா. வெல்கம் டு த ஷோ மேடம். ஹாய். எப்படி போகுது இந்த கொரோனா, பிஃபோர் கொரோனாக்கு அப்புறம் எந்த மாதிரி? நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆதித்யா நேயர்களுக்கு எனது வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு காமெடி சேனல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. ஸோ நம்மளோட சேனல் பார்க்கும்போது என்ன மனக்கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை மறந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சேனல் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுக்காக வாழ்த்துக்கள். நன்றி மேடம், ரொம்ப நன்றி. சொல்லுங்க மேடம், இப்போ வந்து உங்களோட ஃபீல்டு வந்து ரொம்பவே எப்படி சொல்றது, ரொம்ப அவசியமான ஃபீல்டு அப்படின்ற இந்த காலகட்டத்தில் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துச்சு, இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த இதை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி போகணும் கண்டிப்பாக. சைக்காலஜி மேலே எதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, எதனால் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த சைக்காலஜி கோர்ஸ் நான் சூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா தான். ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது அப்பா எங்கள் கூட இல்லாத காலகட்டத்தில் அம்மா பட்ட கஷ்டங்கள், மனதளவில் ஏற்பட்ட போராட்டங்கள், அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தது, அவங்களோட தன்னம்பிக்கை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. ப்ளஸ் நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது நான் பார்ட் டைம் பார்த்துட்டு என்னோடய ஏர்னிங்ஸ் வச்சே நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எங்கள் ஊரில் இருக்கிற சில்ட்ரன் ஹோம் நான் விசிட் பண்ணுற பழக்கம் உண்டு. அப்போது அந்த சில்ட்ரன் ஹோம் நான் போய் விசிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என் கூட வந்து பேசுகிறதும், அவங்க என் கூட பழகிற விதம், அப்போது அவங்களுக்கு இருக்கிற மன கஷ்டங்களை என்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, எங்கள் அப்பா தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு, எங்கள் வீட்டுக்கு போனாலே பிரச்சனையாக இருக்குது, நான் எங்கள் ஹோமில் இருந்தால் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், இது இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வருது, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து பிஎஸ்சி ஐடி தான் எடுத்திருந்தேன், அப்போது எனக்கு வந்து அவங்க பிரச்சனைகளை கேட்கத்தான் முடியுதே தவிர அவங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷனோ ஒரு சால்வ் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்கான ஒரு ஸ்கில்ஸோ நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஐ ப்ரிஃபர்ட் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி நான் பண்ணேன்னா, ஆஃப்டர் தட் இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கணும், ஒரு கவுன்சிலிங் சப்போர்ட் ஒரு சர்வீஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. தென் ஆஃப்டர் தட் என்னோடய ரிசர்ச் பிஹெச்டி தீசஸ் நான் அப்ளை பண்ணி என்னோடய ரிசர்ச் ஒர்க்கும் போயிட்டுருக்குது. கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருக்காரு, கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரை தான் கண்ணீருக்கு வேலை, அது மலை அளவு கடக்கும் போது மனதே மறுத்துவிடும் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட கவலைகளை சின்ன சின்னதாக இருக்கும் போதே ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், அதை வளர விட்டோம் அப்படின்னா அது மன நோயாக மாறி நம்மளையே அழித்து விடும். சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க மேடம். நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களோட சின்ன வயசில் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததுனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பேரண்டல் திங் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவங்க சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் வர முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற பேரண்டல் கேர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் எல்லாரோட ஃபாஸ்ட் லைஃப் ஒரு மிஷின் மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு. மொதல் அப்பா வந்து வேலைக்கு போவார், அம்மா வந்து குடும்பத்தை கவனிச்சுக்கணும் அப்படின்ற பேட்டர்ன் போயிட்டு இப்போ எல்லாரோட தேவைகள் அந்த மாதிரி இருக்குது. அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைகள் வந்துட்டு இப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எல்லாமே கொண்டு வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட தான் காட்டுறோம். ஸோ இப்போது கணத்தில் கை வைங்களேன், நீங்க பாக்குற விஷயத்தை தான் நீங்க டக்குன்னு இன்டேக் எடுத்துக்கிறீங்களே தவிர நான் சொல்ற விஷயத்த நீங்க எடுத்துக்க மாட்டீங்க இல்லையா.
அப்போ நான் சொல்ற விஷயத்தை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கணத்துல தான் கை வச்சிருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. சீரியஸ் அதெல்லாம் பிளான் பண்ணல. நான் நினைச்ச விவரமா அவங்க சொல்ற இத தான் மீன் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க யோசிச்சு கை வைக்கிறீங்க. நீங்க கரெக்ட்டா யோசிச்சு தப்பா பண்ணுங்க. ஒரு செகண்ட் நீங்க வந்து யோசிச்சிட்டு நான் பண்ணத பார்த்து நீங்க கை வச்சீங்க. அப்போ குழந்தைங்க அப்படிங்கும் போது நம்ம நடந்துக்கிற நடைமுறைய பார்த்து தான் அவங்க பழகுவாங்களே தவிர நம்ம சொல்றத வச்சு நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நீ நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றத வந்து அவங்க கேட்கறது வெறும் 20% தான். ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு இப்ப நம்ம பொதுவா வீட்டுல அம்மாவுக்கும் அம்மா அப்பா பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் என்ன ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும் அப்படின்னாக்கும், காலையில் எந்திரிச்சதுமே அம்மா அப்பா என்ன லைக் பண்ணுவாங்க, அவங்க பெட்டெல்லாம் நீட்டாக மடித்து வைக்கணும், சுத்தமாக இருக்கணும், பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா வீடெல்லாம் பெருக்கி நல்லா சுத்தப்படுத்திட்டு கிச்சனுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லார் வீட்லேயும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங் தான் ஆகுமே தவிர நீங்கள் அதை நடைமுறையில் நடந்து காட்டும் போது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு உங்கள் குழந்தை என்னவா ஆக வேணும் அப்படிங்கிறத, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நடைமுறையில் அன்பா பாசமா அரவணைப்பா அப்ரிஷியேட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தோளில் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க இன்னுமே ஈஸியாக கற்றுக்குவாங்க, பழக முடியும். இஃபெக்டிவ் பேரண்டல் கேர்ன்னு நம்ம பேசிக்கிறோமே தவிர அதை நடைமுறையில் நம்ம கொண்டு வரதில்லை. ஸோ எதை எடுத்தாலும் அதை பண்ணாதான் இதை பண்ண வளரும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம சைக்காலஜி பற்றி, ஏன்னா வந்து என்ன தான் நம்ம ஆதித்யாவில் வந்து நிறைய ஹியூமராக காமெடியாக நிறைய விஷயங்கள் போனாலும் அதுக்கு அந்த காமெடி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றப்போ அல்டிமேட்டாக பார்த்தா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிரித்து வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அதாவது சைக்காலஜின்ற ஒரு விஷயத்துலேருந்து எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர் கூட. மேடம், இப்போது இந்த குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சமீபத்தில் நிறைய படங்களில் பார்க்குறோம், ரியல் லைஃப்லையும் பார்த்துருக்கோம். ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா என்ன, அது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வராங்க, ஒரு ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வேர்ட் ஹைப்பர் ஆக்டிவ் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா இந்த டேர்ம் வந்து நம்ம டேர்ம் பண்ணிடுறோம் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்றது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஏடிஹெச்டி அப்படின்னு அது ஒரு டிசார்டராக தான் சொல்கிறாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தான் அதிக அளவில் காணப்படுது, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது விளையாண்டுருக்கீங்களா? நிறைய. எப்படிலாம் விளையாண்டுருக்கீங்க? கைகால அடிபடுற அளவுக்கு விளையாண்டுருக்கேன். ஓகே, மரம் ஏறி இருப்பீங்க, ஸோ பார்க்கில் பீச்சில் அந்த மாதிரிலாம் விளையாண்டுருப்பீங்க, வெயிலோடு விளையாடி அப்படின்லாம் நம்ம பாட்டெல்லாம் இருக்குது, ஏன்னா பாட தெரியாது. ஸோ அப்போது வெயிலில் போய் ஓடி ஆடி விளாண்டு வேர்த்து அவ்வளோ கலரிஸ் எல்லாம் பேர்ன் பண்ணி அந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு குழந்தை பருவம் போனது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் வெயிலையே பார்க்க மாட்றாங்க. இதுக்கு என்ன காரணம், நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், நான் இப்படி இருந்தேன், ஏன் குழந்தைய பொத்தி பொத்தி வைக்கணும், ஏசி ரூம்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே பார்க்க விட மாட்றாங்க. வெயிலில் வந்து விட்டமின் டி இருக்குது. ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே நம்ம வெயிலில் போய் விளாண்டு அந்த வேர்வை சுரந்தால் தான் நம்மளோட உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸும் நல்லா வேலை செய்யும், அந்த எனர்ஜி லெவல் குளுக்கோஸ். ஸோ இப்போ நம்ம அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணுறோம், சாக்லேட்ஸ் நிறையா கொடுக்குறோம், கேக் சாப்பிட்றாங்க, சுகர் ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துக்கும் போது குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. அப்போது உடலில் தானாகவே என்ன அப்படின்னா எனர்ஜி லெவல் அதிகமாகுது. அந்த எனர்ஜிலாம் எங்கே போய் கொட்டுவாங்க பசங்க? ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்க கூட்டிகிட்டு போனோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம பார்க் போகிறோன்னா அது ஒரு அக்கேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஓ பார்க்குக்கு போகிறோமா அப்படின்னு, ஆனால் முன்ன காலங்கள்லாம் டெய்லியும் போய் பார்க்கில் போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது விளையாடுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் என்ன இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா, பார்க்குக்கு போகும்போது கூட பெனிஃபிட் சொல்ல முடியாது, குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நம்ம பண்ணுற விஷயம் நல்லா சாக்ஸ் போட்டு ஷூ எல்லாம் போட்டு, ஆமாம் அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற ஷூ தான் போடுவாங்க, ஏன்னா கல் வந்து எதுவும் குத்திடக்கூடாதாமா. ஸோ அப்போ வந்து அந்த வெளியில் கொண்டு போகிறதோட அர்த்தமும் கூட நமக்கு இன்னும் புரியல. நமக்கு வந்து கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் இதோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நம்மளோட ஃபிசிக்கலி மென்டலி ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரும்னு சொல்லலாம். அந்த மண்ணில் நம்ம விளையாட விடணும், வெறும் காலில் வந்துட்டு அவங்கள ஓட விடணும். அப்போ தான் அந்த சின்ன சின்ன கற்கள் வந்துட்டு காலில் பாதத்தில் வந்து குத்தும்போது நம்மளோட அந்த சென்ஸ் வந்துட்டு உணர முடியும். பொதுவாக நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே
உடனே நம்ம சிரிப்பு காட்டுவோம், அவங்க எந்த அளவுக்கு சென்ஸ் இருக்காங்கன்னு இப்படிலாம் வந்து அந்த ஐ ஃப்ளோ எப்படி போகுது, காது கேட்குதா, எல்லாமே செக்கிங்லாம் பண்ணுவோம். அப்போ கிச்சு கிச்சு மூட்டு விளையாடுறதெல்லாம் இருக்கும், அது என்னன்னா நம்ம சென்ஸை வந்து தூண்டுறது, அப்படியே உடனே சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு நார்மலாக ஒரு டச் பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய சிரிப்பு காட்டணும் அப்படின்னா கூட சிரிக்க மாட்டுறாங்க, அவங்க சென்சஸ் எதுவுமே இப்போ ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஏடிஹெச்டி ஒரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது ஒரு டிஸார்டர், ஒரு நோய் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி லெவல் கரெக்டாக வெளியில் போகல. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சைக்கிளிங், அதே மாதிரி ஸ்கேட்டிங் கிளாஸஸ், வெளியில் அவுட்டோர் கேம்ஸ் அவங்கள கொண்டு போயிட்டாலே அவங்க எனர்ஜி ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டமோ நீங்கள் வந்து வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் மூளை ஆக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்தால் நம்ம தடுக்கலாம். ஓகே, இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே மேடம், இப்போது உங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ், சாரி அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, பட் அந்த பிரச்சனையில் பெரியவங்க வருவாங்களா? பெரியவங்க வந்து அவங்க டைவெர்ட் பண்ணிக்கிற விதம் இருக்குது. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி டைப்புன்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஹியூமர் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, துரு துருன்னு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, ரொம்ப ஒரு ஆக்டிவாகவே இருப்பாங்க, சூப்பர் ஆக்டிவ்னு கூட சொல்லலாம். ஸோ அதான் அவங்க வந்து கரெக்டான விதத்தில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அதான் அவங்க வந்து ஒரு சில இடத்துல மிஸ்யூஸ் ஆகும்போது தான் ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ இன்னொரு க்வெஸ்சன், இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சைக்காலஜி படிச்சிருந்தாங்க, அவங்க எப்படின்னா அவங்கள நான் குத்தமாக சொல்லலை, நம்ம ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஷன் சொல்கிறோம், ஒரு டிஸ்கஷன் போகுது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, இது வந்து ப்ரொஃபஷனலாக கிடையாது, டிஸ்கஷன் போகுது அப்படின்னா நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும் நீ எந்த பாயிண்டில் சொல்கிற அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்களால் அது மாதிரி அது உண்மையா இல்லை எப்படி உங்களுக்கு அது மாதிரி தோணியிருக்கா? ஆக்சுவலி பொதுவாக சொல்ல போனால் ஜென்ரலாகவே ஜட்ஜிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் வந்துட்டு ஒரு ஆங்கரிங் நீங்கள் பண்ணுறீங்க, பட் ஆனால் யூ ஜட்ஜ் சம் பீப்புள் சம்மா இல்லையா? இப்போ இவங்கன்னா இவங்ககிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி பழகணும், அதாவது ஒரு நம்ம கணிப்பாக போகிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் ஆகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வந்து யாராக இருந்தாலும் நம்ம வந்து இவங்ககிட்ட இவ்வளோ தான் பேசணும், குழந்தைக்கு கூட தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணுன்ட்டு. நான் அம்மா கிட்டே வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து குழந்தை பழகும், அதே அப்பா கிட்ட போய் ஏதாவது கேட்கணும்னா தயங்கி தயங்கி அம்மாவோட சப்போர்ட்டோட தான் வந்து குழந்தை போய் கேட்குமே தவிர தனியாக போய் அப்பா கிட்ட போய் ஃபேஸ் பண்ணுற ஒரு அந்த ஒரு போல்னா சீக்கிரம் வராது. ஓகேங்களா? அப்போ குழந்தையிலேருந்தே தெரியுது யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி அவங்க ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஜட்ஜ் இஸ் நாட் அ ஒரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஸோ இப்போ சைக்காலஜிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து அனலைசிங். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரோடு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தெரப்பீஸ் நம்ம கொடுக்கலாம், அவங்களை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், கவுன்சிலிங்க்கும் அட்வைஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாலத்தை நான் வந்து கடக்கணும், ஓகேங்களா, வரவங்க போகிறவங்கலாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இதை நீ வந்து நீச்சல் அடித்து போகலாம், நீ வந்துட்டு ஒரு லாகை போட்டு நீ கடந்து போகலாம், இல்லை இப்படி சுற்றி போகலாம் அப்படின்னு. ஆனால் இது வந்து அட்வைஸ், இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு ப்ராப்பர் சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலரோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த பையன்கிட்ட கேட்பாங்க, தம்பி உனக்கு என்ன வலி, உனக்கு தெரியும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறது தான் வந்து கவுன்சிலிங். மற்றவங்க சொல்லிட்டு போகிறதெல்லாம் அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இட் டிஃபர்ஸ். ஸோ அதனால் நான் வந்து படித்ததுனால உன்னை ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட்ஸ் அ பேசிக் சென்ஸ். ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய வந்து சூசைட் நடக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? ஓகே, ஆக்சுவலி தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் வந்து பேசவே கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா ஐயோ தற்கொலைன்னு பேசினாலே அதோட தூண்டுதல் வந்துருமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது ஒரு நெகட்டிவ் தாட் தான். அந்த நெகட்டிவ் தாட் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு ஈகோ காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், ஸோ இல்லை சுப்பீரியர் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். ஸோ வாட் எவர், உங்களோட மன அழுத்தங்கள் ஒரு பாயிண்டில் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான், எவ்வளோ தான் டம்ப் பண்ணி வச்சாலும் அது விசில் வருது இல்லையா ஒரு பாயிண்டில். ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசில் பதிகிற அந்த விஷயங்கள் ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி வெளியில் வர்றது தான் வந்துட்டு அந்த ஒரு கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், நான் ஏன் வாழணும் அந்த மாதிரிலாம். இதில் 3 types இருக்குது. ஸோ இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு என்ன அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அவங்க சாப்பிட பிடிக்காது, பசி இருக்காது, எதையாவது பற்றி ஃபஸ்ட்டு வந்து லோன்லினஸ், தனிமைப்படுத்திக்குவாங்க. அப்போவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், நார்மல் பீப்புளே வந்துட்டு இப்போ அவங்க அந்த சூசைடல் தாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஜாலியாக கலகலன்னு பேசினேன், மச்சான் எப்படி இருக்க அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 days வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க டிப்ரெஸ் ஆகிறாங்க.
ஸோ அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. தனிமைப்படுத்திட்டு அவங்க யார் கூடயும் வந்து மிங்கிள் ஆகாமல் பேசாமல் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதே மாதிரி அவங்களோட வே ஆஃப் டாக்கும் ஒரு சில மாதிரி வித்தியாசமாக இருக்கும். குட் பை, ஸோ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்க முடிவு கொடுக்குற மாதிரியே அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. இதுக்கான ஒரு மருந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது, ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தோளில் தட்டி கொடுத்து நான் இருக்கேன், அந்த ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு நம்ம வளர்த்தணும். ஓகே, நான் இருக்கேன்னு சொல்லிட்டாலே இதே ஒரு பெரிய மருந்து தான். நீ கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பேசு, பேசி தீர்த்துக்கலாம், பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு அவங்கள கொண்டு வரணும். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகிறாங்க. ஸோ அந்த ஒரு 2 வாரத்துக்கு இந்த ஒரு டிப்ரெஷனும் இந்த மனக்கவலை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஓப்பனாக பேச முடியல, அவங்களுக்குள்ளேயே வந்து தனிமைப்படுத்தி ஒரு மிடில் ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னுமே அது ஒரு அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர்ட் லெவல் ஃபைனல் ஸ்டேஜ் போகும்போது அவங்களுக்கே அறியாமல் அந்த மன அழுத்த காரணமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் அதிகமாக பதிவாயிட்டு ஒரு ஃபியர், பயம் வந்துடுறது. அது மூலிமா அவங்களுக்கே வந்து யாரோ பேசுகிற மாதிரி, அவங்க யாரோ வந்து நீ செத்துப்போ செத்துப்போன்னு சொல்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு ஹாலுசினேஷன் இல்யூஷன்லாம் சொல்லுவோம் நம்ம. பட் நமக்கு பார்க்கும்போது அவங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு அட்வான்ஸ் லெவலில் அவங்களுக்கே அவங்கள அறியாமல் அந்த மாதிரி வரும். ஸோ இது என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டிப்ரெஷன் வருது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீங்க, அந்த தோல்வியை சந்திக்கிறதுக்கான மன வலிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களோட வெல்விஷர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, உங்களுக்கு யார் ஒரு நண்பர்கள் இருக்காங்களோ போய் மனம் விட்டு பேசுங்க. பேசினாலே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் ரிலீஃப் ஆகும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, பர்சனலாக நானும் இதெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சரி, ஓகே மேடம், இப்போது நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வந்து மீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்குது. பட் இந்த ஒரு 6 மாதத்தில் எப்படி அதெல்லாம் டீல் பண்ணீங்க, உங்கள் கிளைண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? பிகாஸ் வந்து குழந்தைங்களுக்கே ஆன்லைன் இந்த மாதிரி தான் போச்சு, கண்டிப்பாக ட்ராவல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. உங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தது? இந்த 6 மாதம் வந்து நிறையாவே மக்கள் நார்மலாக இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை காட்டிலையுமே ஒரு ஸ்டெப் அதிகமாகவே தான் இருந்தது. ஏன்னா ஒரு 4 சவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான் வந்தது. ஸோ நம்மளோட ஹெல்த் கான்சியஸாக நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கணுன்ற ஒரு காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்க வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் வீடியோ கால் மூலியமாகவும் நம்ம கவுன்சிலிங்கை தொடர்ந்துட்டு தான் இருந்தோம், இருக்கிறோம். ஓகே, சூப்பர். இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனும் அதை வந்து உங்களை ஸ்டாப் பண்ணல? ஓகே, அதில் தான் நிறைய வந்து மக்களுக்கான ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் தான் அது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேடம், இப்போ வந்து நீங்கள் கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் கிளினிக்கில் மீட் பண்ணுறது இல்லை கவுன்சிலிங் எடுக்கிறது இதோட உங்களோட இது முடிஞ்சுதா, இல்லை கிளாஸஸ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி அனுபவம் சொல்லுங்கள். ஆக்சுவலி கவுன்சிலிங்கை தவிர்த்து ஒர்க் ஷாப்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ராட்லலாம் வந்துட்டு சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாம் வந்துட்டு கெஸ்ட் லெக்சரிங் ஒர்க் ஷாப் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூனிவர்சிட்டிஸில், காலேஜில், ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், குளோபல் ஸ்கூல்ஸ்லாம் ஃபேக்கல்டி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் பேரண்டல் ப்ரோக்ராம்ஸ், அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் விசிட்டிங்கில் எல்லாம் கூட இருக்கேன். தென் ஒர்க் ஷாப்ஸ் மெயினாக வந்து பசங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறையா கொடுத்துருக்கேன். என்னோட ஒரு எய்ம்னு கூட சொல்லலாம். ஸோ அஸ் ஐ சைட், 50 விளையாது 50 விளையாது. ஸோ அதனால தான் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறேன், குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணுறேன், அவங்கள ஒரு நல்ல முறையில் அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பொதுவாக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சுகர், பிபி, அப்புறம் நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். பட் WHOவே சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் அது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு முழுமையான ஹெல்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்கள் மனநலம் எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா, ஸோ நீங்கள் எதுக்காக ஸ்ட்ரெஸ் கவலை அதிகமாக படுறீங்களா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ க்வெஷ்சனர்ஸ் நம்ம கொடுப்போம், ஸ்க்ரீனிங் டூல்ஸ் இருக்குது, சைக்கோதெரப்பி மூலிமா நாங்கள் வந்து அவங்களுக்கு சிட்டிங்ஸ் வச்சுட்டு சிபிடி, ஆர்பிடி இந்த மாதிரி தெரப்பிஸ் மூலிமாவே அவங்களுக்கு சரி பண்ணலாம். அந்த எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அவங்க இப்போ எந்த சைக்காலஜிஸ்ட்டு கூட அவங்க ஒரு சஜஷன்ஸ் அவங்க கேட்டுக்கிறது நல்லது.
இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த சூசைட் பற்றி. ஆனால் கொலைகள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. அந்த அந்த மாதிரி ஏதோ அதுவும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் கோவம், ஓவர் வெஞ்சன்ஸ், கர்ஜ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அதுலேருந்து ஓவர் கம் ஆகிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி கொலை வர்றது, அந்த கொலை பண்ணணுன்ற ஒரு தாட் வர ரீசனே வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு. சண்டை போட்டுகிட்டே இருப்போம், ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஒரு வெறுப்பு வருது, ஒரு கோபம் வந்து தான் அந்த கோபத்தோட உச்சக்கட்ட நிலை. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு கத்தி எடுத்து குத்துறதோ ஒரு மர்டர் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்துட்டு போக வைக்குது. அப்போது ஒரு சண்டையோட அளவு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த டைமில் ஆப்சன்ஸ் தேவைப்படுது, டக்குன்னு நீங்கள் வந்து வெளியில் போயிடலாம். ஸோ அந்த சூழ்நிலைகளை வந்து மாற்றணும், ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது கண்டிப்பாக. அது வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வேறு இடம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வரும்போது அந்த கேப் கிடைக்கிறப்போ அந்த கோபம் வந்து சாந்தமாயிருது. சினம் தன்னையும் கொல்லும், தன்னை சார்ந்தவங்களையும் கொல்லும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த சினத்தை வந்து நம்ம எப்படி அடக்கணும், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ண வரணும் அப்படிங்கிறத நம்ம நிறையா மெடிடேஷன்லாம் பண்ணுறோம். ஸோ நம்மளை நம்மளே வந்துட்டு ஒரு டைவர்ட் பண்ணுற விதம் மியூசிக் கேட்கலாம். ஸோ நார்மலாக வந்து அந்த மியூசிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஹெட்செட் போட்டோ இல்லை வந்து தனிமையாக இருக்கும்போதோ இல்லை வீட்டில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சிட்டோ அந்த மியூசிக் உங்களோட மனநிலைமையை வந்துட்டு சைக்கலாஜிக்கலி பார்க்கும்போது உங்களோட மெலோடிஸ் கேட்குறப்போ உங்களுக்கு மனசில் வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது. அந்த கோபம் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் பண்ணுறதுக்கு அதுவும் உதவும். சூப்பர், அழகாக சொன்னீங்க. இது கேட்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா, என்னோடய பாஸ்ட்டில் வீட்டில் அம்மா அப்பா சண்டை போடும்போது, ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் உள்ள வேரியேஷன் சொல்கிறேன், அப்பாலாம் இப்படி தான் டக்குன்னு சட்டை போட்டு வெளில கிளம்பிடுவாரு. இப்போ எல்லாம் அது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீயா நானானு போட்டி போட்டு யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து கடைசியில் என்ன ஆயிடுறது, முடிவு வந்து விபரீதமாக ஆயிடுறது, ஒரு உயிரை இழக்கிற மாதிரி ஆயிடுறது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, அதாவது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை வேலைக்கு போகிறதுக்காக இருக்கலாம், அவங்களுக்குலாம் ப்ரெஷர்ஸ் நிறையவே இருக்கும். இப்போ வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை லவர் கூட சண்டை போட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டில் அம்மா அப்பா திட்டுறதா இருக்கலாம், இல்லை வேலை கிடைக்கலன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க ஓவர் கம் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் பண்ணி வரணும்னா கோல் செட்டிங் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து திட்டுறாங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலர் ஆகுது, ஸோ அந்த நெகட்டிவாக இருந்துட்டு ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றி வராமல் அதை விட்டு வெளியில் வாங்க. அதை தான் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமே சொன்னாங்க, கனவு காணுங்கள் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு கோல் செட்டிங், நான் என்னவா ஆக போகிறேன், உங்களோட எய்ம் என்ன, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு எய்ம்னு ஒன்று இருக்கும். அந்த எய்மை வந்து டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். நிறைய கஷ்டங்கள் வரலாம். இப்போ நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னு லைக் அ ட்ரெயின் மாதிரி தான், நிறையா பேசஞ்சர்ஸ் வருவாங்க, கூட உட்காந்து கம்பெனி கொடுப்பாங்க, பேசுவாங்க. ஒரு ஸ்டேஷன் வருது அப்படின்னா அவங்க இறங்கி போக தான் செய்வாங்க. அந்த இதை நம்ம அக்செப்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி, மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துக்கிறணும் லவ் ஃபெயிலராக ஆகுது அப்படின்னா. ஸோ வீட்டில் திட்டுறாங்க இந்த மாதிரி நிறையா வந்துட்டு, ஒரு அம்மா அப்பா வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்ய மாட்டேற பொறுப்பு இல்லாமல் இருக்கிற, அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த கோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டைவர்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வெற்றிகள் வருது அப்படின்னா, நீங்கள் இழந்த அந்த சொந்தங்கள், அந்த பாசங்கள் திருப்பி உங்களை தேடி வரும். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இன்ஃபர்மேட்டிவாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் ஆதித்யா சேனலுக்கு எதுவும் சொல்லணுன்னா, அவங்க நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா சொல்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறையா பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தான், ஆதித்யா சேனல். ஸோ நானுமே பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கேன். நீங்களும் ஆதித்யா சேனல் பாருங்கள், பார்த்து நல்லா சந்தோஷமாக இருங்க. உறவை வளர்ப்போம், உலகை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.